வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து கேரட் வந்து அரை கிலோ, அரை கிலோ கேரட்னா அதுக்கு தகுந்த மாதிரி அரை லிட்ரு பால் எடுத்துக்கோங்க, அரை லிட்ரு பால். அதுக்கப்புறம் அரை கிலோ சர்க்கரை. இதுக்கு கேரட் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு தான் மூணுமோ எடுக்கணும். நம்ம அடுத்தது வந்து நான் ஒரு 100 கிராம் வந்து பால் பவுட்ரு எடுத்திருக்கேன். அது கொஞ்சோண்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் பவுட்ரை. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு கொஞ்சோண்டு நெய்யில் வறுத்து லாஸ்ட்டில் போட்டுறதுக்காக முந்திரி பருப்பு. நான் செய்கிறேன் பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றிக்குவோம். நெய் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு நம்ம முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, முந்திரி பருப்பு அதை வந்து இதில் லேசாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். முன்னாடியே கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது அந்த நெய்யிலே நம்ம அடுத்தது கேரட்டையும் போட்டுக்குவோம். பாருங்கள், முந்திரி பருப்பு நமக்கு பொன்னிறமாக வந்துருச்சு. இதை வந்து அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கேரட் துருவி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த நெய்யிலே போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே நெய்யிலே கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். பாருங்கள், இதில் போட்டு கொஞ்ச நேரம் வணக்கியாச்சு. வணக்கிட்டு இந்த பால், நம்ம அரை லிட்ரு பால் எடுத்திருந்தோம்ல, அந்த பாலை வந்து இதில் ஊற்றி எல்லா பாலையும் ஊற்றிக்கோங்க. அந்த பால்லே கொஞ்ச நேரம் இது வந்து வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பால் பவுட்ரும் இதையும் சர்க்கரையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் காட்டுறேன் பாருங்கள், கொஞ்ச நேரம் வேகட்டும். பாருங்கள், பால் நான் ஊற்றுனேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் சுண்டிருச்சு. நீங்கள் கொஞ்சம் மூடியை திறந்து எடுத்து இது பண்ணிக்கோங்க. நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நமக்கு கேரட்டு டேஸ்ட்டாக இருக்கும் அல்வாக்கு. நல்லா சுண்டிருச்சு பார்த்தீங்களா, இந்த கேரட்லாம் நமக்கு நல்லா வெந்து இந்த பால் எல்லாமே சுண்டிருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த பால் பவுட்ரு இருக்குது பார்த்தீங்களா, பால் பவுட்ரு 100 கிராம் எடுத்திருந்தோம், அதை வந்து இதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு கேரட்டில் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இது பண்ணிக்கோங்க. இந்த பால் பவுட்ரு போட்டு பாருங்க. அடுத்தது வந்து சர்க்கரையை போட்டு சர்க்கரை கரைகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கைவிடாமல் நீங்கள் வந்து கிளறிக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு நம்ம கேரட் அல்வா. இதுதான் பதம். இன்னும் கொஞ்சம் விட்டுட்டோம்னா பாகு மாதிரி வந்துடும், அதனால் இதோடு அப்படியே நிறுத்திக்கலாம். அடுத்தது இந்த முந்திரி பருப்பு இருக்குது பாருங்களேன், முந்திரி பருப்பு வறுத்து வச்சதை இதோடு சேர்த்துக்குவோம். அவ்வளோதான், இந்த கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கேரட் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.